ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி இந்திய ரசிகர்களின் செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் வீரரான ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில் நேற்று நடந்த போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. விடுமுறை தினம் அப்படிங்கிற காரணத்தினால மைதானத்தில் அதிகமான ரசிகர்கள் கூட்டம் இருந்தாங்க. இதில் இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் வீரரான ஸ்டீவ் ஸ்மித் எல்லை கோட்டுக்கு அருகே ஃபீல்டிங் செஞ்சு கொண்டிருந்தாரு. இவர் கடந்த வருடம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு டெஸ்ட் தொடரின் போது பந்த சேதப்படுத்திய விவகாரத்துக்காக அப்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்த ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் வார்னர் இவங்க இரண்டு பேத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் ஒரு வருடம் சர்வதேச போட்டிகளில் விளையாடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சுட்டாங்க. ஒரு வருடம் தடை காலத்திற்கு பிறகு ஐபிஎல்லில் பங்கேற்ற இவங்க இரண்டு பேரும் தற்போது ஆஸ்திரேலிய அணியில் இந்த உலகக்கோப்பைக்காக இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில இவர் ஃபீல்டிங் செஞ்சு கொண்டிருக்கும் போது இந்திய கிரிக்கெட் அணியின் ரசிகர்கள் எல்லாருமே இவரை சீட்டர் சீட்டர் அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. அதாவது ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஏமாற்றுக்காரர் அப்படின்றது போல அவங்க கத்துனாங்க. இதை பேட்டிங் செஞ்சு கொண்டு இருக்கும்போது கவனிச்ச இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி ரசிகர்களிடம் கை காட்டி இது போல செய்யக்கூடாது, இது தவறான விஷயம், கை தட்டி அவரை உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்த ஸ்டீவ் ஸ்மித் ரொம்பவே நெகிழ்ந்து போய் விராட் கோலியிடம் வந்து கை கொடுத்துட்டு போனாரு. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல பரவி எல்லாருமே விராட் கோலியை ரொம்பவே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களிடம் இது பத்தி பேசிய கேப்டன் விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கும் ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் இடையே நிறைய வாதங்கள் மற்றும் மோதல்கள் எல்லாம் இருந்திருக்கு, ஆனா அதையெல்லாம் கடந்து தற்போது அவர் தடைகாலத்தை மீறி தற்போது மீண்டும் அணியில் இணைஞ்சிருக்காங்க. அவரை நாம் உற்சாகப்படுத்தி தான் ஆகணும். இந்திய ரசிகர்கள் இது போல செஞ்சது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிச்சுது, இதற்காக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு விராட் கோலி பேசியிருக்காரு. விராட் கோலியோட இந்த செயலுக்காக உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே விராட் கோலியை ரொம்பவே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.